ஆனால் செய்த சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். 9வது சங்கீதம் 400 வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மை மகிழ்ந்து களி கூறுவேன். என் சத்ருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடரும்பு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயத்தை ஜாதிகளை கடிந்து கொண்டு துர்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டேன். சத்துக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மலமாக்கினேன், அவர்கள் பேரும் அவர்களோடு. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் குற்றங்களை நீதியாய் நியாயத்திற்கு சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமை பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். உம்மை கேடுகளை கைவிடுகிறவரை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிமையுங்கள். இரத்த பணிகளை குறித்து அவரை விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூரும்படிக்கு எனக்கு இறங்கி வரும் துன்பத்தை நோக்கி பாருங்கள். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டுக் கொண்டது. கர்த்தர் தாம் செய்ய அறியப்படுகிறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்னென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயத்திற்கு பட கடவர்கள் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஜாதிகள் தங்கள் மனுஷனுக்கு அறிவுரைத்து அவர்களுக்கு பயமும் காக்கும் கர்த்தாவே என்பதே ஆமென். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பகிர்வு வேளையிலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசித்த இந்த 9வது சங்கீதத்தில் முதல் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று. தாவீது தனக்கு உண்டான போராட்டங்கள் நிமித்தம், தன் எதிரிகளால் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நிமித்தம் கர்த்தர் அவரை விடுவித்தபடியினால தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன், என் வாழ்க்கையில் நீ செய்த அதிசயங்களை நான் விவரிப்பேன் என்று சொல்லி இந்த காலங்களில கூட இந்த நாட்களில ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கிறிஸ்துவாகிய நாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வேளையில ஆராதனைகள் இல்லை, நம் வீட்டுல எல்லாரும் ஒடுங்கி கிடக்கிறோம், எல்லாம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டபடியினால எல்லாரும் நம்ம வீட்டுல அமர்ந்து கொண்டிருக்கிறோம், வெளியே வராதபடி எல்லாருடைய கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த காலங்கள் பொல்லாததா இருக்கிறது, வேதவசனம் சொல்கிறபடி நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவாகிய நாம் இதை வீணாக்காதபடி ஒவ்வொரு நாளும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கணும். ஏன் நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு வசனம் சொல்கிறது, 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆம், இந்த நாளில நாம் இந்த கொள்ளை நோயினால அநேகர் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அநேகர் வீட்டை விட்டு வெளியில் வராதபடி வீட்டுக்குள்ளே நாம் அடங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இருக்கிறது. அன்றாட வேலைகளை நாம் செய்ய முடியாதபடி நாம் வீட்டில ஒடுங்கி கொண்டிருக்கிறோம், இந்த நெருக்கம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கத்தின் மத்தியில நமக்கு ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒருவரே அடைக்கலமாய் இருக்கிறார். 46வது சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது,
கவலைப்பட வேண்டிய அவசியம்